ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் வெள்ளி பொருட்களுக்கான விசேஷ யோகம். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் யோகமாம் தனத்தான் உச்சமாம் ஏறி உத்தமாங்கிசம் தன்னில் அடைந்து வெகுரு கேந்திர கோணத்தில் பெங்கவைக்கும் அதிர் புதிர்பார்த்திடும். மேலும் பாகமா வெள்ளித்தலமும் வெள்ளி பண்டமும் வெள்ளியினாலே ஆகிய பாத்திர வர்க்கமும் உண்டாம் அம்புய மலர் உரைய அன்னமே சொன்னது செய்யுள். இனி அதனுடைய பொருள். தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற அன்னம் போன்ற நடை அழகுடைய திருமகளை போன்ற மங்கையே, ரெண்டு குடையவன் நவாம்சத்தில் உச்ச வீட்டில் அமர்ந்திருந்து தச வர்க்கங்களில் உத்தமாங்கிசம் ஏறி ராசி சக்கரத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெற்று நின்றிருந்தால் அவனை சந்திரனும் சுர்க்கனனும் பார்வையிட்டிருந்தால் அந்த ஜாதகன் வெள்ளித்தட்டு வெள்ளி பொருட்கள் வெள்ளி பாத்திரங்கள் அடைய பெறுவான். சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுளுடைய பொருள். இன்றைக்கும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க ஒரு சாதாரணமாக இருந்து ஒரு நடுநிலையை பெற்றிருந்தால் கூட அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு போடலாமே, வெள்ளித்தட்டில் தண்ணி குடிக்கலாமே, வெள்ளி வெள்ளி டம்ளரில் தண்ணி கொடுக்கலாமே, வெள்ளி டம்ளரில் டீ காஃபி கொடுக்கலாமேன்னு எடுத்து ஆசையாக அன்பாக கொடுக்குறாங்க. இது நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் காசு இருந்தாலும் கூட அந்த மாதிரி நடத்த முடியாதவங்க இருக்காங்க, வாய்ப்பு இருந்து அதை செய்யாதவங்க இருக்காங்க, வாய்ப்பே இல்லாதவங்க இருக்காங்க. இங்கே ஏதோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக கிடைக்குமா என்ன? பார்த்திங்கன்னா இவனது முன் ஜென்மத்தில் இவன் குழந்தைகள் மட்டும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கல, மற்ற குழந்தைகளுக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறான். யாராச்சும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணால் இவங்கக்கிட்ட வந்து பத்திரிக்கை வச்சா சீர் அப்படிங்கிற முறையில் வெள்ளி, ஏன் ஒரு சிலர் தங்கம் கூட கொடுக்குறாங்க, பெரிய அளவில் கொடுக்கலனாலும் கொடுக்குறாங்க வச்சுக்குப்பா அப்படின்ட்டு. ஒரு சிலர் அவங்கக்கிட்ட வேலை செஞ்சவங்க, சரி 5 வருஷம் வேலை செஞ்சிட்டாங்க, 6 வருஷம் வேலை செஞ்சாங்க, ஏன் சின்ன வயசுலேருந்தே செஞ்சாங்க, இப்போ தானே குழந்தை தொழில் அப்படிங்கிறது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, அப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லையா, கல்யாணத்தப்போ தான் நிறுத்திட்டு வேறு இடத்துக்கு கட்டி கொடுப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் செஞ்சாங்க, பாகுபட்சம் இல்லாத பார்த்தாங்க, நினச்ச நேரத்துக்கு வந்தாங்க, நினச்ச நேரத்துக்கு நாம் சொன்னதெல்லாம் செஞ்சாங்க, எதுவும் நம்மகிட்ட அப்படி இப்படி கேட்கல, திருட்டு கிருட்டு ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளைக்கு ஒரு 2 பவுன் கொடுக்கலாம், ஒரு 1/2 கிலோ வெள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்து அந்த பிள்ளைங்கள்லாம் ஆஹா நம்மளுக்கு வெள்ளி பாத்திரமா நம்மளுக்கு தங்கம்மா அப்படின்னு நினச்சி, நம்ம முதலாளியே முதலாளி தான், நாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா நடந்துகிட்ருக்கலாம்னு நினச்சிருந்தா இந்தளுடைய எண்ணத்தின் விளைவே இவங்களுக்கு நல்லது படுத்தும், அப்புறம் செஞ்சதுடைய விளைவு கடவுள் பார்த்துட்ருப்பார் இல்லையா. அப்போ இந்த ஜென்மத்தில் இதை இவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கிடைக்குது, நல்ல விஷயம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் இந்த செய்யலில் வர மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறதுன்னா கொஞ்சம் கடினம். ஏன்னா ரெண்டு குடையவர் நவாசனத்தில் உச்ச வீட்டில் அமர்ந்திருக்கணும்னு சொல்கிறாங்க, தச வர்க்கத்தை பற்றி இழுத்துருக்காங்க, ராசி சக்கரத்தில் கேந்திரன் திரிகோணத்தை பற்றி பேசியிருக்காங்க, சந்திரன் சுக்கரன் பார்வையிட்டு இருக்கணும்னு பேசியிருக்காங்க, இப்படிலாம் இதெல்லாம் கொஞ்சம் கடினம். வெள்ளினாவே சுக்கரன் தான், வைரமும் சுக்கரன் தான், சுக்கரனுடைய பிரத்யேக ஸ்தலம்னா ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளிக்கிழமை நாளாக போய் ஐயாவை எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு ஜாதகத்தில் வருது,
இருக்கிறவங்களும் கும்பிடலாம், வெள்ளி சம்பந்தப்பட்ட யோகம் வேணும்னாலும் அவரை கும்பிடலாம். ஆக அவரை நான் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்க வரேன் அப்படின்னு கும்பிட கும்பிட இந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட அனுகூலத்தையும், வாய்ப்பிருந்தால் வைர சம்பந்தப்பட்ட அனுகூலத்தையும் கூட அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கணும்னு நினச்சா யார் தடுக்க முடியும்? முடியாது இல்லைங்களா? தொடர்ந்து கும்பிட 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 இந்த யோக நிலை அப்படிங்கிறதுக்கு கிடைக்கும். கும்பிட கும்பிட யோக நிலை பெருகும். இதோடு சேர்த்து அதிகாலையில் இலக்கு பக்கமாக பிரகாசமாக ஒரு நட்சத்திரம் தெரியும், அவர் சுக்கர பகவானே. அவரை கும்பிட கும்பிட முகப்பொழிவு உண்டாகும், செயல் திறமை பெருகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், லக்ஸுரி இருக்கும். எல்லாத்தை விட வெள்ளியும் அவர் தான். ஆக அந்த வெள்ளி சம்பந்தப்பட்டதில் கணக்கிட முடியாத ஒரு சில நல்லதை இவர் பார்த்து பெறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆக இதை செய்யும்போது இவருக்கு இது கிடைக்கும், நடக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.